செய்தி சுருக்கம். ஹாஸ்பிட்டல் வரும் அனைவருக்கும் கோவிட் டெஸ்ட் கட்டாயமில்லை. மத்திய அரசின் வழிகாட்டுதல் படி புதிய கோவிட் பரிசோதனை வழிமுறைகளை தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி அறுவை சிகிச்சை நோயாளிகள், கர்ப்பிணிகளுக்கு அறிகுறிகள் இல்லையென்றால் கோவிட் பரிசோதனை அவசியமில்லை. ஹாஸ்பிட்டலில் உள்நோயாளிகள் அனைவருக்கும் பரிசோதனை செய்ய தேவையில்லை. காய்ச்சல், இருமல், தொண்டைவலி, சுவாச கோளாறு இருப்பவர்களுக்கு மட்டும் கோவிட் பரிசோதனை செய்தால் போதும் என கூறப்பட்டுள்ளது. 1 முதல் 8 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை ரத்து. தேசிய கல்வி உதவித்தொகை வழங்கும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இணையதளம் வழியாக பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் மத்திய அரசின் 2009 கல்வி உரிமை சட்டத்தின்படி 8 வரையிலான மாணவர்களுக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படுகிறது. 8 வரை படிக்கும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின சிறுபான்மையின மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உதவித்தொகை நிறுத்தப்பட்டுள்ளது. 9-10 மாணவர்களுக்கு மட்டுமே உதவித்தொகை வழங்கப்படும். மாநில மாவட்ட உதவித்தொகை பொறுப்பாளர்கள் 9-10 மாணவர்களின் விண்ணப்பங்களை மட்டும் பரிசீலித்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஊக்கத்தொகைக்கு காத்திருக்கும் 1.25 லட்சம் கரும்பு விவசாயிகள். தமிழகத்தில் 3.13 லட்சம் ஏக்கரில் கரும்பு சாகுபடி செய்யப்படுகிறது. 1.25 லட்சம் கரும்பு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக டன்னுக்கு 195 ரூபாய் வழங்க அரசு முடிவு செய்தது. அறவை காலம் துவங்கி 1 மாதம் முடிந்தும் ஊக்கத்தொகை விவசாயிகள் கைக்கு கிடைக்கவில்லை. நிதித்துறை ஒப்புதல் வழங்காததால் தாமதம் ஏற்படுவதாக வேளாண் அதிகாரிகள் தெரிவித்தனர். பிபின் ராவத்துக்கு ஐபொன் சிலை, டெல்லியில் நிறுவும் தமிழக வீரர்கள். இந்தியாவின் முன்னாள் முப்படை தளபதி பிபின் ராவத் குன்னூர் அருகே நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் கடந்த ஆண்டு இறந்தார். வரும் 8 ஓராண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. நாட்டிற்கு அவர் ஆற்றிய சேவையை போற்றும் வகையில் டெல்லி ராணுவ தலைமையகத்தில் அவருக்கு சிலை வைக்க கடலூரைச் சேர்ந்த முன்னாள் ராணுவத்தினர் முடிவு செய்தனர். மத்திய அரசும் அதற்கு அனுமதி அளித்தது. கடலூர் முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் இந்திய வீரர்கள் சமூக அறக்கட்டளை இணைந்து 5 லட்சம் ரூபாய் செலவில் பிபின் ராவத்துக்கு மார்பிளவு சிலை உருவாக்கியுள்ளனர். 150 கிலோ எடையுள்ள ஐம்பன் சிலையை 10 டெல்லியில் நிறுவ உள்ளனர். மறைந்த முப்படை தளபதி CDS ஜெனரல் பிபின் ராவத் அவர்களின் மறைவு மிகவும் துயரமானது. அவரது நினைவை போற்றும் வகையில், அவர் இந்திய நாட்டிற்கு ஆற்றிய சேவையை போற்றும் வகையில், தமிழகத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து அவருக்கு ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்க முடிவு செய்து கடலூரில் உள்ள முன்னாள் படை வீரர்கள் ஷைன் இண்டியன் சோல்ஜர் சோசியல் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் இணைந்து அவருக்கான சிலை செய்ய முடிவு செய்தோம். கும்பகோணத்தில் உள்ள ராமசாமி சிற்ப கலைக்கூடத்தில் அதற்கான பணிகள் நடந்து வந்தது 1 ஆண்டு காலமாக. தற்பொழுது பணி நிறைவடைந்து 150 கிலோ எடையுள்ள இந்த சிலை ஐமோன் சிலை, உலகின் முதல் ஐமோன் சிலை, ராணுவ வீரருக்காக உருவாக்கப்பட்ட சிலை இதுவே ஆகும். இதை நாங்கள் புதுதில்லியில் ராணுவ தலைமையகத்தில் வைக்க அனுமதி கேட்டு இருந்தோம். அதற்கான அனுமதி கடிதம் எங்களுக்கு 2 நாட்கள் முன்பு தான் கிடைத்தது. வெள்ளி அதிகார நந்தி வாகனத்தில் காட்சி தந்த அருணாச்சலேஸ்வரர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் தீப திருவிழா நடந்து வருகிறது. முதல் நாள் விழாவில் பஞ்சமூர்த்திகளான விநாயகர் மூஷிக வாகனம், சுப்பிரமணியர் மயில் வாகனம், அருணாச்சலேஸ்வரர் வெள்ளி அதிகார நந்தி வாகனம், பராசக்தி அம்மன் ஹம்ச வாகனம், சண்டிகேஸ்வரர் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளினர். சுவாமிகள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பத்து நாட்கள் விழா நடக்கிறது. December 3 பஞ்சமூர்த்திகள் தேரோட்டம், 6 மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலின் 10 வருமானம் 52.55 கோடி ரூபாய். சபரிமலை ஐயப்பசாமி கோயிலில் மண்டல மகரவிளக்கு பூஜை 17 துவங்கியது. நேற்று வரை 5.29 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர். முதல் 10 கிடைத்த வருவாய் விவரத்தை திருவிதாங்கூர் தேவசம்போடு வெளியிட்டது. பிரசாத அப்பம், அரவணை, காணிக்கை மூலம்
52.55 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் கிடைத்த வருமானம் 9.92 கோடி ரூபாய். அப்போது கோவிட்டால் பக்தர்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தன. போலீஸ் நடத்தும் ஆட்டோ ஸ்டாண்டில் பைபிள் வாசகத்துடன் டோக்கன். ஆந்திராவின் விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் போக்குவரத்து போலீசார் நடத்தும் ஆட்டோ ஸ்டாண்ட் உள்ளது. இங்கு வழங்கப்பட்ட டோக்கனில் பைபிள் வாசகம் இடம்பெற்றிருந்தது. இதற்கு பாஜாவினர் கண்டனம் தெரிவித்தனர். இது அறியாமல் நடந்துவிட்டதாக காவல்துறை விளக்கம் அளித்தது. டோக்கன் தீர்ந்ததால் சங்க செயலாளர் பைபிள் வாசகம் உள்ள டோக்கனை கொண்டு வந்து தந்துள்ளார். பணியில் இருந்த போலீசாரும் அதை கவனிக்காமல் டோக்கன் வழங்கியுள்ளனர். இது வேண்டுமென்றே செய்யப்படவில்லை என்று காவல்துறை சொன்னது. 35 సంవత్సరాల బట్టి ఆటో యూనియన్లో నేను పనిచేస్తున్నాను సార్. అక్కడ ఆటో వేసుకుంటాను. కానీ మేము ఇప్పుడు కూడా మేము బుక్లో సీఎంఆర్ దగ్గరికి వెళ్ళి ఆయన నేను వెళ్ళి తీసుకొచ్చాను సార్. నేను ఆ బుక్కులు తీసుకొచ్చి ఆ బుక్కులు తీసుకొస్తే మనం 2 రోజులు నేను ఊరు వెళ్ళాను. ఊరు వెళ్తే పోలీసు వాళ్ళు బుక్కులు అయిపోయాను సార్.